இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இம்ரான் ரழியல்லாஹு அன் அவர்கள் கூறுவதாக, குன்னா ஃபி ஸஃபரின் மஅ நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் புதிய நிகழ்வுகள், கொஞ்சம் கேளுங்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பயணத்திலே மேற்கொண்டோம். வஇன்னா அஸ்யர்னா ஹத்தா குன்னா ஃபி ஆகிரில் லைல், இரவுடைய நேரத்திலே பயணம் செய்தோம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு சஹாபாக்களுடைய பயணம் இரவுடைய நேரங்களில், எதுவரை பயணம் செய்தோம்? இரவுடைய இறுதி நேரம் வரை பயணம் செய்தோம். பயணத்துடைய களைப்பில் ஒரு நிம்மதியான ஒரு உறக்கத்தை நாங்கள் எல்லோரும் உறங்கினோம். எல்லா பயணிகளும் உறங்கினார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹும் உறங்கினார்கள். ஃபமா ஐகபனா இல்லா ஹர்ருஷம்ஸ், எங்களை சூரியனுடைய ஒளிதான் எங்களை எழுப்பியது. என்னானது? ஃபஜ்ர் தொழுகை முடிந்து விட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இம்ரான் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் எழுந்தார், இரண்டாவது மனிதர் எழுந்தார், மூன்றாவது மனிதர் எழுந்தார், நான்காவதாக எழுந்தார் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. வகான நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரோ உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் உறங்கும் பொழுது யாரும் எழுப்பக்கூடாது. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுடைய தூதருடைய சிறப்பு அது. அல்லாஹுடைய தூதர் உறங்கினால் யாரும் அல்லாஹுடைய தூதரை எழுப்பக்கூடாது. ஏன்? சஹாபாக்கள் காரணம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எமக்கு தெரியாது, வகை இறங்கி கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் ஏதாவது கண்டு கொண்டிருக்கலாம், அவர்களை எழுப்பக்கூடாது. ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் எழுந்தவுடன் நடந்த நிகழ்வை உணர்ந்து கொண்டு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். எங்களிலே வீரமிக்கவராக உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் இருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களிலே வீரமிக்கவராக உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் இருந்தார்கள். உமர் அவர்களுடைய அந்த சப்தம், அல்லாஹு அக்பர் என்ற சப்தம் இறுதியாக அல்லாஹுடைய தூதரை எழுப்பியது. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் எழுந்தார்கள். எழுந்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் குழப்பத்துடைய நேரம் போன்று கவலையில் இருந்தார்கள். எந்த கவலையும் வேண்டாம், பயணம் செய்யுங்கள் என்று ஒரு தூரமுடைய இடத்திற்கு சென்றதற்கு பிறகு உது செய்து விட்டு சுன்னாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை கபாவாக தொழுதார்கள் சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதரும். ஏன் அந்த ஊரிலே தொழவில்லை? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذلك باط الشيطان معنا, அங்குதான் எம்மோடு ஷைத்தானும் உறங்கிக் கொண்டிருந்தான் என்று. லா இலாஹா இல்லல்லாஹ், அப்படி என்றால் எத்துணை வீடுகளில் ஷைத்தான் இருக்கிறான், எத்துணை பேர் எத்துணை வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. அப்போது சொன்னார்கள், தொழுகையை யாராவது மறந்து விட்டால், அல்லது தங்களை அறியாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் யாராவது இருந்து விட்டால், அவர்கள் நினைவு வந்துவிடும், உடன் தொழுது கொள்ளலாம், ஆனால் மறுநாளும் அது போன்ற அவர்களுடைய தொழுகை அமைய வேண்டாம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன ஒரு பாடம் பாருங்கள். இன்று சிலர் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு எழுந்தவுடன் தொழுது கொள்ளலாம் என்பதற்காக அவர்களுடைய சூரியனுடைய விடியலுக்கு பிறகுதான் அவருடைய விழிப்பே அமையும், அப்போதுதான் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இவர்கள் தெளிவான அல்லாஹ்வுடைய தூதரால் அறிவிக்கப்பட்ட நயவஞ்சகர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அந்த தன்மையில் இருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. அதில் தான் நிம்மதி இருக்கிறது, அதில் தான் வெற்றி இருக்கிறது, அதில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது அன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுகிறாரோ, அன்றைய தினத்தில் அவர் மரணமானால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அவர் சொர்க்கம் நுழைவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ஒரு முறை குத்பாவுடைய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு முஹாஜிர்களில் முன்னால் ஹிஜ்ரத் செய்த, முதலாவது ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார், மஸ்ஜிது நபவிக்கு நுழைகிறார். அப்போது யார் அவர்? சில ஹதீஸுகளில் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன் அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. அப்போது உமர் இப்னுல் கத்தாப் உஸ்மான் ரழியல்லாஹு அன் அவர்கள் நுழைந்தவுடன் அழைத்தார்கள், ஐயத்து ஸாஅத்தின் ஹாதி, எந்த நேரத்திலே வந்திருக்கிறாய் உஸ்மானே? ஹுத்துபாப்பை சென்று கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் வருவது, ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள். ஹுத்துபாவுடைய பிரசங்க மேடையில் நின்று கொண்டு, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தொழுகைக்கு யார் கேட்பது? கணவன் மனைவியை கேட்க மாட்டார், மனைவி கணவனை கேட்க மாட்டார்கள், கணவனும் மனைவியும் பிள்ளைகளை கேட்க மாட்டார்கள். உலகத்தில் 5 பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது, எப்படி குறைந்தது, எங்கே குறைந்தது, எங்கே விட்டீர்கள், ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும். ஒரு காசு பணத்தை தொலைத்தால் வரக்கூடிய கவலை, இன்று குடும்பத்திலே தொழுகையை தொலைத்தால்
கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கல்வி கொடுப்பானாக, அவர்களுக்கு கல்வி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்பற்றுதலை கொண்டு உமர் இப்னு கத்தாப் உஸ்மானை பார்த்து கேட்டார்கள், உஸ்மானே ஏன் இந்த தாமதம்? உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னி ஷுகில்து, கொஞ்சம் பிஸியாக விட்டேன், கொஞ்சம் நேரமா கடந்து விட்டது, நான் வேக வேகமாக குடும்பத்திடத்தில் சென்றேன், ஹத்தா சமிஅத்து தஅதீன், அதானுடைய சத்தம் கேட்டது, நான் எதிலும் நிற்கவில்லை, உதூ செய்து விட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன். உதூ செய்தீர்களா உஸ்மான் அவர்களே? குளிக்கவில்லையா? அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன், ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பை ஏவி இருந்தார்கள் என்ற செய்தியை உஸ்மான் அவர்களுக்கு எப்போது சொல்கிறார்கள்? எங்கே நடக்குது இந்த பேச்சு? ஹொத்துபாவுடைய மேடையில் உமர் இப்னுல் கத்தாப் நின்று கொண்டிருக்கும் பொழுது, கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக அவர்களிடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர், சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவை இந்த பூமியில் நுழைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும், அதை அழி வேண்டும் என்று திட்டம் வைத்திருப்பவர் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜருல் அஸ்வதை சந்தித்தார்கள். ஹஜருல் அஸ்வதி, இன்னக ஹஜர், இன்னி அஅலம் அன்னக ஹஜர், நான் அறிகிறேன் நீ ஒரு கல்தான், லா ததுர்ரு வலா தன்ஃபா, உம்மால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த கெடுதலும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உம்மை முத்தமிடுவதாக நான் பார்த்திருக்கவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். லா இலாஹா இல்லல்லாஹ், குர்ஆன் சுன்னாவை அடிபெறலாமல் பின்பற்றியவர்கள். இன்று பாருங்கள், இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழிகளை வைத்திருந்தாலும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்காமல் எத்துணை பேர் அடித்துக் கொண்டு முந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழிகளை கொடுக்கவில்லையா? காபாவிற்கு முன்னால் நின்று கொண்டெல்லாம் அந்த துணிகளை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். யார் இந்த முஸ்லிம்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்தது? அவன் சொன்னார்கள், நீ ஒரு கல்தான், உன்னால் எந்த பலனும் இல்லை, எந்த தீங்கும் இல்லை. ஆனால் இன்று வரக்கத்திற்காக ஹஜ்ஜுல் அஸ்வதை தொடுகிறார்கள். யார் கூறியது வரக்கத்து ஹஜ்ஜுல் அஸ்வதில் இருக்கிறது? தொட்டால் வரக்கத்து கிடைத்து விடுமா? தொட்டால் சொர்க்கத்துடைய கல்லை தொட்டால் சொர்க்கத்திலே நுழைந்து விட முடியுமா? அந்த எந்த வரக்கத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்டார்கள், முஸ்லிம்கள் முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அதற்கு கூலியை கொடுப்பவன், முடிவெடுப்பவன் அல்லாஹ்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்தார், யா அமீரல் முஃமினீன், பாருங்கள் சுன்னாவுடைய நிலைநாட்டலை பாருங்கள், குர்ஆனுடைய நிலைநாட்டலை பாருங்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை நீங்கள் ஓதுகிறீர்கள். அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஈதாக கொண்டாடி இருப்போம், இறக்கப்பட்ட நாளை ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம். ஆனால் நீங்களும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உமர் இப்னுல் கத்தாபை பார்த்து கேட்டார்கள். வாய்யூஆயா, எந்த வசனம் என்று கேட்டார்கள். அந்த யூதனை பார்த்து அவன் சொன்னான், அல்யௌமா அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறான். அல்லாஹ் வரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாமை அவனுடைய மார்க்கமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை அந்த யூதன் சொன்னான். உமர் அவர்கள் சொன்னார்கள், அரஃப்னா தாலிகல் யௌம், அது எப்போது இறக்கப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீ, அது எந்த இடத்தில் இறக்கப்பட்டது என்று தெரியும், அது எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது என்று தெரியும். அரஃபாவில் அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் என்பது வரை எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல வருகிறார்கள்? என்பது வரை எங்களுக்கு தெரியும், ஆனால் அதை நாங்கள் கண்ணியப்படுத்த மாட்டோம், அதை நாங்கள் சிறப்புப்படுத்த மாட்டோம். உமக்கு வேண்டுமானால் சிறப்பாக நீ எடுத்துக்கொள்வாய், எடுத்துக்கொள்ளாமல் போவாய். எமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அந்த நாளை சிறப்புப்படுத்தாததால் நான் சிறப்புப்படுத்த மாட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் இன்று ஒரு யூதனுடைய கண்ணியம் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், யூதனுடைய செயல்பாடின் விருப்பம் ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடின் விருப்பம், யூதனுடைய கலாச்சாரம் ஒரு முஸ்லிமின் கலாச்சாரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நீதியின் தலைவர், நீதிக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பாடம் பயின்றவர், நீதிக்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பாடம் பயின்றவர் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. கேளுங்கள் இந்த நிகழ்வை. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மக்கா மதீனாவில் இருந்த ஒரு நிலத்தை
ஜக்காத்துடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மேய்வதற்காக ஒரு வேலையை இட்டு வளைத்து வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. மற்ற ஜக்காத் இல்லாத ஒட்டகங்கள், ஏழைகளுடைய ஒட்டகங்கள், ஆடுகளுடைய ஒட்டகங்கள் அங்கே நுழைந்து அந்த விவசாய நிலத்தில் மேய்வதற்கு அனுமதி உண்டா என்று. அப்போது அவர்களுடைய வேலையாளாக இருந்த, அவர்களுடைய அடிமையாக இருந்த ஹுனையா, ஹுனையா ஹுனை என்ற நபி தோழரை சந்தித்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், யா ஹுனை யா ஹுனை முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து உன் இரக்கையை தாழ்த்திக்கொள், அநியாயக்காரனுடைய பிரார்த்தனையை அஞ்சிக்கொள், அல்லாஹ்விடத்திலே அநியாயக்காரனுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அதாவது குறைவான ஆடுகளை வைத்திருப்பவர்கள், குறைவான ஒட்டகத்தை வைத்திருப்பவர்கள் யாராவது இந்த ஜக்காத்துடைய வழிநிலத்தில் நுழைவதற்கு அங்கே சென்று தன்னுடைய ஒட்டகத்தையும் ஆடுகளையும் மேய்ப்பதற்கு அனுமதி கேட்டால் நீ அனுமதி கொடு. ஏன், அவர்கள் ஏழைகள், அவர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள், அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளுடைய ஊதியத்திற்காக அதை செய்கிறார்கள். ஆனால் ونعم ابن عوف عبد الرحمن ابن عوف அவரோ, மேலும் உஸ்மான் இப்னு அஃபான் அவரோ, இந்த இருவரில் யாராவது அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காதே. சுப்ஹானல்லாஹ். ஏழை சஹாபாக்கள் கேட்டால் அனுமதி கொடு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வேறு யார், உஸ்மான் இப்னு அஃபான் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்காதே. ஏன், இந்த ஒட்டக கூட்டங்களும் ஆடுகள் கூட்டங்களும் அவர்களுக்கு அழிந்து விட்டால் அவர்களுக்கு வேறு தொழில் இருக்கிறது, அவர்களுக்கு விவசாயம், அவர்களுக்கு தோட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது, அதை வைத்து அவர்களுடைய வாழ்நாளை அவர்கள் ஓட்டிக் கொள்வார்கள். ஆனால் இந்த ஏழைகளோ, இந்த ஏழை தோழர்களோ, இவர்களுடைய விவசாய நிலங்கள் அழிந்து விட்டால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் அல்லவா வருவார்கள். உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், என்னிடத்தில் வந்து உதவி கேட்பார்கள், நான் எப்படி அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேன், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் நான் இப்படி செய்வதால் நினைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் அநீதம் செய்கிறேன், செல்வந்த சஹாபாக்களுக்கெல்லாம் அநீதம் செய்கிறேன் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். அவர்களுடைய பூமி தான், ஜாஹிலியத்திலும் அவர்கள் இருந்தார்கள், இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பூமியில் நான் எப்படி இதை உரிமை கொண்டாட முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாதையில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று இந்த நிலங்களையும் இந்த செல்வங்களையும் எனக்கு ஒப்படைத்திருக்கவில்லை என்றால் அனைத்து அவர்களுடைய பூமிகளையும் ஒரு ஜானளவும் எடுக்காமல் அவர்களிடத்திலே நான் ஒப்படைத்திருப்பேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏழைகளுடைய கஷ்டத்தை உணரக்கூடிய தலைவர், ஏழைகளுடைய சிரமத்தை உணரக்கூடிய தலைவர், ஏழைகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்டு என்ன ஆகும் என்று துடிக்கக்கூடிய தலைவர் இந்த உலகத்திலே உமரை போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகும் அபூபக்கருக்கு பிறகும் யாரை காட்ட முடியும்? மூமின்களே, உலகத்தின் எந்த தலைவராக இருந்தாலும் அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நீதியின் தலைவர். தன் மகன் தவறு செய்தாலும் தண்டனை கொடுப்பார்கள், தன் அரசாங்கத்தில் எந்த ஒரு மந்திரி தவறு செய்தாலும் அவரை அழைத்து வந்து அதே தண்டனையை நிறைவேற்றுமாறு பணிப்பார்கள். ஆயிரம் வரலாறுகளை அதற்கு கூறிக்கொண்டே இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தாஇமன் எப்போது பார்த்தாலும் தங்களுடைய உள்ளங்களை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள், எப்போது பார்த்தாலும் தன் உள்ளத்தோடு பேசிக் கொண்டே இருப்பார்கள். இன்று முஸ்லிம்களிலே எம்எல்ஏ பலர் மக்களிடத்திலே பேசுகிறோம் நன்மைகளை, மக்களிடத்திலே பேசுகிறோம் தீமைகளை, இது நன்மை இதை செய், இது தீமை இதை செய் என்று மனிதர்களிடத்திலே பேசுகிறோம். எம்எல்ஏ யார்? தன்னிடத்திலே பேசியவர்கள், அவர்களுடைய உள்ளத்திடத்திலே பேசியவர்கள், அவர்களுடைய உள்ளத்திடத்திலே அந்த செய்திகளை எடுத்து வைத்தவர்கள். ஆம், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இப்னுல் கத்தாப் இப்னுல் கத்தாப், நீ பலகீனமானவனாக இருந்தாய், அல்லாஹ் உன்னை உயர்த்தினான், நீ வழிகேட்டிலே இருந்தாய், அல்லாஹ் உமக்கு நேர்வழி காட்டினான், நீ பலகீனமானவராக இருந்தாய், அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை கொடுத்தான், முஸ்லிம்களுடைய ஆட்சியை கொடுத்தான், இதில் நீ குறைவு செய்து விட்டால் வமாதா தகூலு லிரப்பிக கதன் யா உமர் இப்னுல் கத்தாப், வமாதா தகூலு லிரப்பிக கதன், நாளை மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து உன்னிடத்தில் கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்?
உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சூழ்ந்த ஒரு கேள்வி. உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய துறைகளையும் ஆட்டி படைத்த ஒரு கேள்வி. உமர் அல்லாஹ்விடத்தில் இறையச்சமுடையவர்கள் சிறந்தவராக இருந்தார். இந்த கேள்வியை கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் இந்த உலகத்திலே சிறந்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். இந்த கேள்வியை கொண்டு வமாதா தகூலு ரப்பிகா கதன் யா உமர், நாளை மறுமையில் அல்லாஹ் உம்மைக்கு இதை குறித்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வுடைய எல்லா துறைகளிலும் சேர்ந்த கேள்வி, சூழ்ந்த கேள்வி, வமாதா தகூலு ரப்பிகா கதன் யா உமர், நாளை மறுமையில் அல்லாஹ் உமக்கு இதை குறித்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? வாழ்வின் நிகழ்வை பாருங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன் வருகிறார்கள். அதிகமான வெயிலுடைய நேரம், சூரியனுடைய வெப்பம் சுட்டளித்து கொண்டிருக்கிறது, பார்வையை நிமிர்த்த முடியவில்லை. பாலைவனத்திலே பார்த்தால் யாரோ ஒருவர் எதையோ தேடி கொண்டிருக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் யாரென்று பார்ப்பதற்காக உள்ளே நுழைகிறார்கள். அங்கே பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன். அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்படிப்பட்ட சூட்டுடைய நேரத்தில், வெப்பமுடைய நேரத்தில் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள், ஒரு பைத்துல் மாலுடைய ஒட்டகம் ஒன்று காணாமல் போய்விட்டது. அதை அதனுடைய தொலைவை குறித்து, அது தொலைந்து விட்டதை குறித்து நான் பயப்படுகிறேன். அது மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று, அது எங்கே இருக்கிறது என்று தேடிக் கொண்டிருக்கிறேன். உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஏன் இதை தேட வேண்டும்? நிழலுக்கு செல்லுங்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, குளிர்ந்த பானத்தை அருகுங்கள். இந்த வெயிலிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போது உஸ்மான் அவர்களுக்கு அல்லாஹ் அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா உஸ்மான், நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த பானத்தை அருந்துங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒட்டகத்தை குறித்து நடத்திலே கேள்வி கேட்டால், யா உஸ்மான் அந்த ஸதுஸ்அலு அன்ஹு பதலம் மின்னி அமாம் அல்லாஹ் யௌம அல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு பதிலாக உம்மை அழைத்தா மறுமையில் நாளை கேள்வி கேட்பான், இந்த ஒட்டகம் என்னுடைய பாதுகாப்பில் உள்ளது, என்னுடைய சபக்காவுடைய பாதுகாப்பில் உள்ளது, இதை தொலைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே விசாரணை குறிப்பதை குறித்து, விசாரணை கேட்பதை குறித்து பயப்படுகிறேன், எம்மை விட்டு அல்லாஹ் உன்னிடத்தில கேள்வி கேட்பான் உஸ்மானே என்ற உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய அடிமையான, அவர்களுடைய தோழரான அஸ்லம் அவர்களோடு இரவுடைய நேரத்தில் பயணம் சென்றார்கள். அங்கு பார்த்தால் ஒரு வீட்டிலிருந்து ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே பார்க்க சென்றார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களும் அஸ்லம் அவர்களும் சென்றார்கள். என்ன நெருப்பு, யார் எரிக்க விட்டதென்று அங்கே சென்று பார்த்தால் ஒரு தாயும் ஒரு குழந்தைகளும் இருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கு? என்னுடைய குழந்தைகள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், நானும் பசியிலே இருக்கிறேன், என்ன அடுப்பிலே எரிந்து கொண்டிருக்கிறது? சொன்னார்கள், இந்த குழந்தைகள் உறங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வெந்நீரை கொதிக்க வைக்கிறேன், உணவு தயாராகிறது என்ற எண்ணத்தில் குழந்தைகள் உறங்கி விடுவார்கள். அப்போது அந்த தாய் சொன்னார்கள், எனக்கும் உமருக்கும் இடையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீர்ப்பை ஏற்படுத்த, நாளை மறுமையில் அமீருல் முஃமினீன் உமருக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே வாதிடுவேன். அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை யார் அமீருல் முஃமினீன் என்பதை அறியவில்லை. அப்போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் கேட்டார்கள், உமரை பற்றியா, அவர் என்ன பாவம் செய்தார், அவர் என்ன செய்தார்? அப்போது தாய் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொன்னார்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நான் இருக்கிறேன், அவருடைய ஆட்சியில் நான் வேதனை அடைகிறேன், இந்த வேதனை நாளை மறுமையில் அவருக்கு எதிராக இருக்கும். உமர் இப்னு கத்தாப் உடனடியாக ஆரம்பித்தார்கள், நேரடியாக திரும்பினார்கள், தன்னுடைய பைத்துல்மானுடைய இல்லத்திற்கு சென்றார்கள். ஒரு மூட்டையை எடுத்து அஸ்லம் அவர்களை தன்னுடைய முதுகில் வைக்க சொன்னார்கள். அஸ்லம் சொன்னார், உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் சுமக்கிறேன் அந்த மூட்டையை. உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், அந்த தஹ்மிலு விஸ்ரி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் என் சுமையை நீ சுமப்பாயா அஸ்லமே, என் சுமையை நீ சுமப்பாயா, என் சுமையை நீ சுமப்பாயா அஸ்லமே, தூக்கி முதுகில் வை. அந்த 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 கோதுமையுடைய மூட்டையை சுமந்தவர்களாக உமர் அவர்கள் நடந்து செல்கிறார்கள் அந்த பெண்ணுடைய வீடு வரை. அந்த பெண்ணுடைய வீட்டை அடைந்தார்கள். கோதுமை எடுத்து உணவை தயாரித்தார்கள். உணவை தயாரித்து அந்த பெண்மணிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு கொஞ்ச நேரம் வெகு தூரத்தில் இருந்தார்கள். அஸ்லம் அவர்கள் சொன்னார்கள், வாருங்கள் செல்வோம் அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் செல்ல மாட்டேன். அந்த குழந்தைகளுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்கும் வரை, அந்த பெண்ணுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும் வரை இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன். அந்த பெண் சொன்னார்கள், ஜஸாகல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை கொடுப்பானாக, உமரை விட ஹிலாபத்திற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான். யாரிடத்தில் சொல்கிறார்கள்?
உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு உமர் அவர்கள் சொன்னார்கள் நன்மையை கூறும் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வை பாருங்கள், எளிமையிலும் எளிமை. அவர்களுடைய ஆடைகளை பார்த்தால் 14 ஒட்டுகள் இருக்கும். அமீருல் முஃமினீன் மிம்பரில் நின்று ஹுத்பா செய்து கொண்டிருப்பார், ஆடைகள் எல்லாம் ஓட்டை விழுந்திருக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ். அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் ஒருமுறை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹஃப்ஸ் இப்னு அபி ஆஸ் என்ற நபித்தோழர் வந்தார். அமீருல் முஃமினீன் சாப்பிடக்கூடிய உணவை பார்த்தார். ஒரு சூரியனுடைய வெப்பத்தில் சுடப்பட்ட ரொட்டிகள் எப்படி இருக்குமோ அது போன்று கடுமையான உணவை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹஃப்ஸ் அவர்கள், வாருங்கள் சாப்பிடுவோம் என்று அமீர் முஃமினின் அழைத்தார்கள். ஹஃப்ஸ் உட்கார்ந்தார், சாப்பாட்டையே பார்த்துக் கொண்டிருந்தார். உமர் அவர்கள் சொன்னார்கள், ஏன் என்னோடு நீ சாப்பிடவில்லை? அமீர் முஃமினின், இதையா சாப்பிடுவது? என்னுடைய வீட்டிலே இதைவிட சிறந்த உணவுகள் இருக்கிறது. அப்போது அமீர் முஃமினின் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, நீங்கள் ஏன் நல்ல உணவை சாப்பிடாமல் இதை சாப்பிடுகிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கூட்டத்தார்களிடத்தில் சொல்லுவான், உலகத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு சுகபோனமான வாழ்க்கையை உலகத்திலேயே வாழ்ந்து விட்டீர்கள். அதற்குரிய கூலியை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்து முடித்து விட்டான். நான் இந்த உலகத்தை பின்னால் வைக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு எந்த வசதி வாய்ப்பும் தேவையில்லை. நான் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக இந்த நன்மைகளுடைய கூலிகளை எல்லாம் மறுமைக்காக முற்படுத்தத்தான் இது போன்ற உணவை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் யா காலிக உமர் சுப்ஹானக். என்ன உள்ளத்தை சுமந்திருந்தவர் உமர் அவர்கள், யோசித்து பாருங்கள் மூமின்களை. இன்னொரு முறை உமர் அவர்கள் மதீனாவிலே விருந்தை ஏற்படுத்தினார்கள் ஏழை முஹாஜிர்களுக்கு, ஏழை சஹாபாக்களுக்கு. அப்போது எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய உணவை எடுத்து சென்றார்கள். அப்போது உமர் அவர்கள் தன்னுடைய உணவை நோக்கி வந்தார்கள். அங்கே பார்த்தால் கறி துண்டுகளும் உணவுடைய வகைகளும் அதிகமாக வைக்கப்பட்டிருந்தது. கேட்டார்கள், இது யார் வைத்தது, எங்கிருந்து வந்தது? அதே உணவுதான் உமர் அவர்களே, ஆனால் நீங்கள் அமீருல் முஃமினீன், உங்களுக்கென்று தனி கவனம் உண்டு என்பதற்காக அதிகமான இதை வைத்தோம். அப்போது உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாடியை பிணித்து சொன்னார்கள், நீ எவ்வளவு கெட்ட அமீர், நீ எவ்வளவு கெட்ட தலைவன், நீ எவ்வளவு கெட்ட தலைவன். இந்த உலகத்திலே உமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உம்மை விட குறைவான உணவை உண்ணும் பொழுது நீ மட்டும் நிம்மதியான உணவை, நிம்மதியாக அதிகமாக இருக்கக்கூடிய மாமிசங்களையும் கறிகளும் இருக்கக்கூடிய உணவை புசிப்பதா? அழைத்தார்கள் அவருடைய அடிமையை, அஸ்லம் அவர்களை, எடுத்துச் செல்லுங்கள், இதை எடுத்துச் செல்லுங்கள், ஒரு ஜைத்தூனையும் ஒரு காய்ந்த ரொட்டி துண்டையும் கொண்டு வாருங்கள் என்று உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த ரொட்டி துண்டையும் அந்த ஜெய்தூனையும் தொட்டு தன்னுடைய உணவை சாப்பிட ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், இந்த உணவின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன், என்னுடைய சமூகத்திலே வாழக்கூடிய எல்லா ஏழை குழந்தைகளும் வயிறு நிரம்ப சாப்பிடும் வரை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற தலைவரை உலகம் பார்த்திருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாலும், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாலும், உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு உள்ள மனைத்திலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை சுமந்தவர். ஒரு பெண்மணி சொன்னார்கள், உமர் அவர்களே, உன்னை சிறிய வயதிலே இப்படி அழைத்தோம், பிறகு உடன்படிக்கை செய்து அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் அமீருல் முஃமினீன் சில நேரம் கீழே, அங்கே வந்த அடிமை சில நேரம் மேலே, இப்படி மாறி மாறி செல்கிறார்கள். பலஸ்தீனுடைய எல்லையை அடைந்தார்கள். கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் பயண தூரம் இருவரும் பயணம் செய்கிறார்கள். எந்த ஒரு ஆட்சி பட்டாளமும் பின்னால் கிடையாது, எந்த ஒரு படையும் சூழ கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இருவரும் செல்கிறார்கள். ஆனால் பலஸ்தீனுடைய அந்த எல்லையை அடையும் பொழுது அங்கே யாருடைய தவணை இருக்கிறது? உமர் அவர்களுடைய அடிமையாகிய அவர்களுடைய தவணை இருக்கிறது. அப்போது சஹாபாக்கள், உமரை அறிந்தவர்கள் ஓடி வருகிறார்கள். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு அல் கத்தாப் அவர்களே, வாகனத்திலே ஏறுங்கள், இங்கே இருக்கக்கூடிய
அவர்களுடைய தலைவர்கள் கண்ணியத்தை விரும்பக்கூடியவர்கள். ஆடையில் இத்தனை ஓட்டைகளா, ஆடையை மாற்றுங்கள். செருப்பை கையிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆடையை முட்டுகள் வரை தூக்கி கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் ஒரு அமீர், ஒரு கலீஃபா நடந்து வருகிறார். உலக பட்டாளங்களை ஆளக்கூடிய ரோம பாரசீக அரசர்களுக்கு முன்னால் அபு உபைதாவை பார்த்து சொன்னார்கள், வேறு யாராவது சஹாபாக்களில் இந்த வார்த்தையை கூறியிருந்தால் பாடம் புகட்டி இருப்பேன். இழிவானவர்களாக இருந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமை கொண்டு எம்மை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் யார் கண்ணியத்தை தேடுகிறார்களோ அது அவர்களுக்கு இழிவாகத்தான் முடியும் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள். தாடி வைப்பது முஸ்லிம்களுக்கு கேவலம், கரணைக்கு கீழ் ஆடை அணிவது முஸ்லிம்களுக்கு கேவலம். இந்த உலகத்திலே பலர் பார்த்து கொண்டிருக்கும் போது, தொழிலில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மீட்டிங்கை நிப்பாட்டி விட்டு தொழுகைக்கு செல்வது முஸ்லிம்களுக்கு கேவலம். மார்க்க உரைகளில் கலந்து கொள்வது உலகத்திலே அவர்களுக்கு வாய்ப்புகளும் செல்வங்களும் வசதிகளும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தயக்கம். அந்த முஸ்லிம்களோடு அமர்வது, அந்த ஏழைகளோடு அமர்வது அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை. லா இலாஹ இல்லல்லாஹ். உமர் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் அல்லாத எதிலும் ஒரு முஸ்லிம் கண்ணியத்தை தேடினால் அது அவனுக்கு இழிவாகத்தான் முடியும் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆம், இந்த உமர் இப்னுல் கத்தாப் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தவணைக்கு ஏற்ப மரணத்துடைய தேதிகளை நெருங்கினார். உமர் இப்னுல் கத்தாப் அபு லூலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டார். அபு லூலு என்ற மஜூசி அவருடைய முதுகிலும் அவருடைய நெஞ்சு பகுதியிலும் சில பகையின் காரணமாக அவர்களை ஃபஜ்ருடைய தொழுகையில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களை குற்றினான், அவர்களுடைய நெஞ்சில் குற்றினான், அவருடைய முதுகில் குற்றினான். உமர் இப்னுல் கத்தாப் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை தொழுகைக்கு ஏவிவிட்டு கீழே அமர்ந்து கொள்கிறார்கள். தன்னுடைய குடலை தாங்கியவர்களாக சொன்னார்கள், அல்லாஹுடைய கதர் நடந்து விட்டது. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய கதர் நடந்து விட்டது சொன்னார்கள். அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்களே, உம்புரு மன் கத்தலனி, பாருங்கள் என்னை யார் கொன்றதென்று. அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து சொன்னார்கள், குலாமுல் முகீரா, முகீராவுடைய அடிமைகளில் ஒருவன் அபு லூலு என்ற மஜூசி, அவனா இப்படி அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தேனே, அவனா என்னை கொலை செய்தான். ஆம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்தை அல்இஸ்லாம், ஒரு முஸ்லிமின் கரத்தால் அல்லாஹ் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் அமீருல் முஃமினினை தூக்கி செல்கிறார்கள். தூக்கி சென்று ஒரு படுக்கையிலே படுக்க வைத்தார்கள். அமீருல் முஃமினுக்கு ஏதாவது பானத்தை கொடுங்கள். ஒரு பானம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் குத்தப்பட்ட அந்த குடலின் வழியாக அந்த பானம் மடிந்தோடியது. இன்னொரு பானத்தை கொடுத்தார்கள். எல்லா குடல்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அது கடுகளவு இருந்தாலும் மலையளவு இருந்தாலும் ஒரே தரம் தான். ஏன்? அதை செய்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அழைத்தார்கள், என்னுடைய தோழரே, என்னுடைய சகோதரனே, உன் ஆடையை உயர்த்து, அது உன் ஆடையை நிலையாக இருக்க செய்யும், உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன ஒரு புரிதல், என்னுடைய இன்னொரு பின்பற்றுதல் பாருங்கள். அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமரை அழைத்தார்கள். என் மகனே, என் அருமை மகனே, வா, நீ எனக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று பார். எண்ணினார்கள். உமர் அவர்களுடைய கடனை 86,000 திர்ஹம் உமர் அவர்களுக்கு கடன் இருந்தது. அப்போது சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சென்று இந்த கடனை அடையுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால், அதுவும் போதவில்லை என்றால், அதி இப்னு கஅப் என்ற என்னுடைய குலத்தாரிடமிருந்து கடனை அடையுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால், போதவில்லை என்றால், இந்த கடனை குறைஷிகளுடைய குழுவிடம் சென்று அவர்களிடத்தில் கேட்டு இந்த கடனை அடையுங்கள். உமர் அவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்பாதவர்கள் யாராவது இந்த பூமியில் வாழ்வார்களா? உமர் அவர்கள் தன்னுடைய கடமையை முடித்தார்.
அழைத்தார்கள். அப்துல்லா இப்னு உமரை அழைத்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருப்பார்கள். செல்லுங்கள், இக்ரா அலைக்கு உமரு ஸலாம், உமர் அவர்கள் ஸலாம் கூறுவதாக சொல்லுங்கள். வலா தகுல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் ஸலாம் கூறுவதாக சொல்லாதீர்கள். ஒரு உமர் அல்லாஹ்வுடைய சாதாரண ஒரு அடிமை ஸலாம் சொல்வதாக சொல்லுங்கள். ஏன், இன்றைய தினம் மூமின்களுக்கு நான் அமீர் கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். இதையெல்லாம் என்னால் விளக்குவதற்கு 1000 மணி நேரங்கள் தேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், அனுமதி கேளுங்கள், அல்லாஹுடைய தூதர் அடக்கமான இடத்தில் உமரும் அடக்கமாக விரும்புகிறார் என்பதை சொல்லுங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் அந்த இடத்தில் அடக்கமாவதை தேர்ந்தெடுத்திருந்தேன், விரும்பி இருந்தேன். என்னை விட உமருக்கு அந்த வாய்ப்பை விட்டுக் கொடுக்கிறேன். அப்துல்லா இப்னு உமர் வந்தார்கள். உமர் அவர்கள் தூக்கி நிறுத்தப்பட்டார்கள், உட்கார வைக்கப்பட்டார்கள். உமரே, என்ன நடந்தது? அப்துல்லா இப்னு உமர் அவர்களின் மகன், என்ன நடந்தது? ஆம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உமர் இப்னு கத்தாப் மறுபடியும் சொன்னார்கள், என் மகனே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்த காரணத்தால் நீ என்னை அடக்கி விடாதே. நான் மரணமானதற்கு பிறகு என் ஜனாசாவை சுமந்து செல். ஆயிஷா ரழியல்லாஹு அவருடைய வீட்டின் வாசலின் வீட்டின் வாசலிலே வை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்திலே அனுமதி கேள். மீண்டும் உமர் அனுமதி கேட்கிறார். உமர் இந்த இடத்திலே அடக்கமாக வேண்டும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்தால் அந்த இடத்திலே அடக்கம் செய், இல்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தானுக்கு என்னை கொண்டு சென்று விடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது மரணத்துடைய நேரத்தில். சொன்னார்கள், நஅம் நஅம் லா ஹஃப் ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலா என்று உமர் இப்னு கத்தாப் அந்த நேரத்திலும் தொழுகைக்கு சென்று வந்தார்கள். அப்போது அப்துல்லா இப்னு உமர் அவர்களுடைய மார்பில் படுத்திருந்த உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, என் மகனே இப்னு உமரே, என்னுடைய முகத்தை நீ தரையிலே ஆக்கு, மண்ணிலே ஆக்கு. அப்போது அவருடைய மகன் சொன்னார்கள், என்னுடைய நெஞ்சில் இருந்தால் என்ன, மடியில் இருந்தால் என்ன, மண்ணில் இருந்தால் என்ன? அமீருல் முஃமினே, அவர்களை ஆக்க முடியாது. அப்படியெல்லாம் ஆக்கு இப்னு உமரே, ஆக்கு இப்னு உமரே. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முகம் நெற்றியில், அவருடைய கண்ணம் மண்ணிலே படிவதற்கு வைக்கப்பட்டது. அப்போது ஏதோ உமர் இப்னு கத்தாப் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்னு உமர், உமர் இப்னு கத்தாப் என்ன இறுதியான வார்த்தைகளாக பேசுகிறார்கள் என்று செவிமடுத்து கேட்டார்கள். சொன்னார்கள், வைலி வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாயுக்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால். லா இலாஹா இல்லல்லாஹ், எனக்கு இந்த வார்த்தையை விட தாண்ட முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கருக்கு பிறகு மரண நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துடைய மாளிகை இருப்பதாக சொன்னான். அல்லாஹ் அவருடைய வார்த்தைகளை குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பாக்கினான். இந்த உலகத்தில் சிறந்த கண்ணியமுடைய தலைவர்களில் ஒருவராக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அத்துணை நச்சதையும் பெற்றவர்கள். இந்த உலகத்தில் அவருடைய ஈமானை ஷைத்தான் பார்த்து பயந்து ஓடினான். அந்த உமர் இப்னு கத்தாப் மரண நேரத்தில் சொன்னார்கள், எனக்கும் என் தாயுக்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நான் மரணமானதற்கு பிறகு. உலகத்தில் வாழும் பொழுதே ஹுதைஃபாவை அழைத்தார்கள். ஹுதைஃபா, முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள். இன்று 5 வேளை தொழுகிவிட்டால் அவர் ஜன்னத்தில் ஃபிர்தோஸுடைய வாரிசு போன்று பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறார். 4 உரைகளை பேசிவிட்டால் அவரை விட மார்க்கத்துடைய பணியாளர் யாரும் இல்லை என்பது போன்று பூமியில் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ இல்முடைய சபைகளில் கலந்து கொண்டால் அவர்தான் உலகத்திலே முதல் தரத்துடைய மூமின், மற்றவர்களெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பாவிகளை போன்று தன் பார்வைகளை மாற்றிக்கொள்கிறார். ஈமான் என்பது தாழ்வோடு வெளிப்படும். அவருடைய ஈமானை அல்லாஹ் உயர்த்துவான். எப்போது ஈமான் பெருமையோடு வெளிப்படுகிறதோ அப்போது அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாழ்த்தி விடுவான். உமர் இப்னு கத்தாப் இதே வார்த்தையோடு அவருடைய மரணத்தை அடைந்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு நீதி மரணமானது, சத்தியம் மரணமானது. இந்த உலகத்துடைய ஃபித்ராக்களுடைய வாசலுடைய திறக்கம், ஃபித்ராக்களுடைய வாசல் திறக்கப்படக்கூடிய நேரமும் ஆரம்பமானது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திலிருந்து. ஒரு வசியா செய்தார்கள், ஹிலாஃபத்தை முடிவெடுங்கள், யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுங்கள், இப்னு உமரை மட்டும் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க கூடாது. அவர் உயிரோடு வாழும் வரை அவர் ஹலீஃபாவாக மாறக்கூடாது. லா இலாஹா இல்லல்லாஹ். எத்துணை ஆட்சிகளை கடந்தார்கள்,
எத்துணை ஆட்சிகளை கடந்தார்கள். அலிக்கு பிறகு ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒருவருக்கு பைஅத் கொடுப்பதாக இருந்தால் இப்னு உமருக்கு கொடுத்திருப்பார்கள். உமர் அவர்களுடைய அந்த வார்த்தையால் இப்னு உமரும் அதை விரும்பவில்லை. கடைசி வரை சாதாரண மனிதராகவே வாழ்ந்து மரணித்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய மகன். இதுதான் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கம். இது வாழ்க்கை முழுவதும் அல்ல, வாழ்க்கையை பேச ஆரம்பித்தால் எத்தனை வகுப்புகள் வேண்டும் என்று எமக்கு தெரியாது. அவ்வளவு நீளமானது உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய வாழ்க்கை. இந்த உலகத்திலே நீதி ஏன் இல்லை என்று யாராவது கேட்டால் அவர்களிடத்திலே செல்லுங்கள், சொல்லுங்கள் உமர் இப்னுல் கத்தாப் இந்த உலகத்தை விட்டு மரணமாகி விட்டார்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதியையும் நேர்மையும் செயல்படுத்தக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் உருவாக்குவானாக. இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் திருப்புவானாக. இஸ்லாமிய ஆட்சி அதிகாரங்களை இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஹலீஃபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அவர்களுடைய தலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை வழிநடத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய ஆட்சியாளர்களை சீர்படுத்துவானாக. முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அல்லாஹ் நீக்கி அந்த நாடுகளிலே நிம்மதியையும் அமைதியையும் ஒற்றுமையும் சமத்துவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் இஸ்லாமிற்கு கண்ணியத்தையும் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தையும் முஸ்லிம்கள் எல்லோரையும் சத்தியத்தில் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் அவருடைய வாழ்க்கையில் சொல்லுவதற்கு வேறு ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்வி வேண்டாம். அஸ்தகஃபிருல்லாஹ், உமருடைய வாழ்க்கையில் எதை பற்றி நாம் பேசினோம் என்ற கேள்வியோடு இந்த சபையை முடிக்கிறேன். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.